ஓம் சாந்தி. 26/2/2019 சக்கார முரளி, முரளியினுடைய சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தில் இருந்து உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைவதற்காக பயிற்சி செய்யுங்கள். நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா என்ற இத்தகைய பயிற்சியின் மூலம் பற்றுதல் நீங்கிவிடும். கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த இலக்கு என்பது எது? அனைத்தையும் விட உயர்ந்த இலக்கு எது? அந்த இலக்கை அடைபவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? எல்லாத்தை விட மிகவும் உயர்வான லட்சியம், நோக்கம் என்ன? அந்த லட்சியத்தை, அந்த நோக்கத்தை அடைவதற்கான புருஷார்த்தம் என்ன? அதை அடையக்கூடிய ஆத்மாக்களினுடைய அடையாளம் என்ன? பதில்: தேகதாரிகள் அனைவரிடமிருந்தும் மோகம் விட்டு போக வேண்டும். சதா சகோதர சகோதரன் என்ற நினைவிருக்க வேண்டும். ஆத்மா பாய் பாய் என்ற நினைவிருக்க வேண்டும். இதுதான் மிகவும் உயர்ந்த இலக்காகும். யார் நிரந்தர ஆத்மாபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த இலக்கினை சென்றடைய முடியும். ஆத்மாபிமானியாக இல்லை என்றால் எங்காவது சிக்கிக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய தேகத்தின் மீதோ அல்லது யாராவது பிற உற்றார் உறவினரின் சரீரத்தின் மீதோ பற்றுதல் சதா இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு மற்றவர் யாராவது சொல்கிற விஷயம் மிகவும் நன்றாக இருக்கும். மனிதர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்கும். அல்லது யாருடைய சரீரமாவது நன்றாக இருப்பதாக தோன்றும். ஆனால் உயர்ந்த இலக்கினை சென்றடைபவர்கள் தேகத்தின் மீது அன்பு செலுத்த முடியாது. அவர்களுடைய சரீர உணர்வே விட்டு போயிருக்கும். அப்போ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பாபா புரிய வைக்கிறாரு, ஆத்மா அபிமானியாக இருப்பது. ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்வதுதான் மிக 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 முக்கியமான விஷயமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் எனக்கு சமமாக ஆக்குவதற்காக தான் வந்துள்ளேன். ஆகவே உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைவது எப்படி என்பதை கற்றுத்தருவதற்காக வந்துள்ளேன். குழந்தைகள் இத்தகைய பயிற்சி செய்ய வேண்டும். நான் இந்த சரீரத்தில் இருந்தாலும் எனக்கு சரீரத்தினுடைய உணர்வு என்பது இருப்பதில்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் எனக்கு சமமாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன். உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைவது எப்படி என்பதை கற்றுத்தருவதற்காக வந்துள்ளேன். நான் இந்த சரீரத்தில் இருந்தாலும் எனக்கு இந்த சரீரத்தினுடைய உணர்வே இல்லை. குழந்தைகள், நீங்களும் கூட சரீர உணர்வை விலக்கிவிடுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் என்னுடன் கூட வர வேண்டும். இந்த சரீரம் என்னுடன் வர முடியாது, ஆத்மாக்கள் தான் வர வேண்டும். அப்படிங்கிறப்போ சரீர உணர்விலிருந்து விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். பாபா சொல்கிறார், இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை நான் எப்படி கடனாக எடுத்துள்ளேனோ அதே போன்று ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக கடனாக இந்த உடலை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் பல பிறவிகளாக வெவ்வேறு சரீரத்தை எடுத்து வந்துள்ளீர்கள். எப்படி பாபாவிற்கு இந்த பழைய சரீரம் உள்ளதோ ஆத்மாக்களாகி உங்களுக்கும் கூட இந்த சரீரம், பழமையான சரீரம், பிரம்ம பாபாவினுடைய பழமையான சரீரம், அதே போல உங்களுக்கும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய சரீரம் மிகவும் பழமையான சரீரம். பழைய செருப்பை விட்டுவிட வேண்டும் அல்லவா? எப்படி எனக்கு அதன் மீது மோகம் இல்லையோ அதே போன்று நீங்களும் கூட இந்த பழைய செருப்பின் மீது வைத்த மோகத்தை விலக்கிவிடுங்கள். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த சரீரத்தை செருப்புங்கிறார், செருப்புக்கு சமமானது, இதில் இருக்கக்கூடிய மோகத்தை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு மோகம் வைக்கின்ற பழக்கமாகிவிட்டுள்ளது.
மோகம் அப்படிங்கிறது பல பிறவிகளாக கூடவே இருந்துட்டு வந்த காரணத்தினால மோகம் வைக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு அத்தகைய பழக்கம் இல்லை. இப்போது நான் எப்படி உயிருடன் இருந்து கொண்டே இந்த சரீரத்தை விலகிய நிலையில் இருக்கின்றேனோ அப்படியே நீங்களும் கூட உயிருடன் இருந்து கொண்டே இருந்தவர்களாக ஆக வேண்டும். தன்னுடைய வீடாகிய பரந்தாம மட்டுமே நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்ணும் பொழுதும் அருந்தும் பொழுதும் நான் இந்த சரீரத்திலேயே இல்லை என்ற நிலையில் இருக்க வேண்டும். ஆத்மா வேற, சரீர வேற. நான் ஆத்மாதான், இந்த சரீரத்தின் மூலமாக வேலை செய்கிற அந்த அளவுக்கு ஆத்மா 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 அதற்கான பயிற்சி நீங்கள் செய்யுங்க. எல்லா விதமான காரியம் செய்யும்பொழுதும் நான் இந்த சரீரத்தில் இல்லை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். இத்தகைய மனநிலையை உறுதியாக ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் 8 ரத்தினங்களின் மாலையில் வர முடியும். கடின முயற்சி இல்லாமல் உயர்ந்த பதவி பெற முடியாது. உயிருடன் இருந்து பார்த்து கொண்டே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது 8 அந்த மணி மாலையில் வரக்கூடிய ஆத்மாக்கள் செய்த முதல் முயற்சி, உயர்வான முயற்சி, ஆத்மா வேற சரீர வேற, ஆத்மா அபிமானியாக இருப்பதற்காக செய்த ஒரு உழைப்பு, ரொம்ப உயர்வான ஒரு உழைப்பு. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கங்கிறார் பாபா. அடுத்து இப்படியும் நினைக்க சொல்கிறாரு, நானும் அந்த பரந்தாமத்தில் வசிப்பவன் என்று நினைவு செய்யுங்கள். என்னுடைய வீடு பரந்தாமம், நான் பரந்தாம் நிவாசி என்று நினைவு செய்யுங்கள். எப்படி பாபா இவருக்குள் தற்காலிகமாக பிரவேசமாக ஆகியுள்ளாரோ அதே போன்று நீங்களும் கூட, நான் ஆத்மா, இந்த உடலில் தற்காலிகமாக பிரவேசமாகியிருக்கிறேன். இப்போது இதிலிருந்து நான் விடுபட வேண்டும். நான் என்னுடைய உண்மையான இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரி அடிக்கடி பயிற்சி செய்யுங்க. ஆகவே எந்த ஒரு தேகதாரி மீதும் மோகம் இருக்கக்கூடாது. நாம் வீடு செல்ல வேண்டும் அப்படிங்கிறப்ப யார் மீதும் மோகம் வேண்டாம். இன்னார் மிகவும் நன்றாக இருக்கிறார், இனிமையானவராக இருக்கிறார். இதே போல் ஆத்மாவுடைய புத்தி செல்கிறது. பாபா சொல்கிறார், சரீரத்தை அல்ல ஆத்மாவை பார்க்க வேண்டும். இவங்க எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ இனிமையாக இருக்கிறாங்கன்னு அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுடைய புத்தி, உங்களுடைய பார்வை ஆத்மாவின் பக்கம்தான் செல்ல வேண்டும். சரீரத்தை பார்ப்பதால் நீங்கள் அதில் மாட்டிப்போவீர்கள். ஏனெனில் அடைய வேண்டியதோ மிகப்பெரிய குறிக்கோள். உங்களுடைய இலக்கே மிகவும் உயர்வான இலக்காகும். பாபா சொல்கிறார், ஆண் பெண் சம்மதத்தை விட்டு தன்னை ஆத்மா என உணருங்கள். இருவரும் ஆத்மா, நானும் ஆத்மா, அவரும் ஆத்மா, இவரும் ஆத்மா, இப்படி ஆத்மா 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 இந்த உணர்வில் இருந்து கொண்டு சரீரத்தினுடைய உணர்விலிருந்து விலகி கொண்டே இருங்கள். பாபாவின் நினைவின் மூலம்தான் விக்கர்மங்கள் விநாசமாகும். இத்தகைய விஷயத்தை பற்றி நீங்கள் நன்றாக விசார் சாகர் மதனம் செய்ய முடியும். விசார் சாகர் மந்தனம் செய்யாமல் முன்னேறவே முடியாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் மர்ஜீவா ஆவதற்கு, அதாவது இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் மாயா முன்னால் வந்துவிடும். சுத்தமாக புத்தி இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகின்றது. வீட்டில் அமர்ந்த பொழுதும் அந்த ஞானத்தை கொடுத்தவராகிய தேகதாரியை பற்றி இவர் மிகவும் இனிமையானவர், மிகவும் நன்றாக சொல்லி புரிய வைக்கிறார் என்று அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கிறது என்று இருக்கக்கூடாது. யாரோ உங்களுக்கு ஞானம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லவே புரிய வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போன பிறகும் கூட எவ்வளோ நல்லா அவங்க நமக்கு புரிய வச்சாங்க, எவ்வளோ நல்ல இனிமையான சுபாவத்தோடு இருக்காங்க சொல்லி அந்த ஞானம் கொடுத்த தேகதாரியை கூட வீட்டுக்கு போய் இப்படியெல்லாம் நினைவெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் பாபா சொல்கிறார், ஒரு பொழுதும் யாருடைய பெயர் வடிவத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுதும் இன்னும் அதிகமான பாவம் ஏற்படும்.
ஏனென்றால் தந்தையின் கட்டளைப்படி நடக்காதவர்களாக ஆகிவிடுவார்கள். நான் ஆத்மாவாக இருக்கிறேன், மேலும் தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே அன்பு வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான முயற்சியாகும். எந்த ஒரு தேகத்தின் மீதும் மோகம் என்பது கூடாது. பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளாகி உங்களை அழைத்து செல்வதற்காகவே வந்துள்ளேன். ஆகவே நிச்சயமாக அழைத்து செல்வேன். ஆகவே நான் நிச்சயமாக அழைத்து செல்வேன். அதனால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னை மட்டுமே நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய அநேக ஜென்மங்களுடைய பாவங்கள் நீங்கும். பாபாவினுடைய வழிகாட்டுதலின் படி செல்லுங்கள். நீங்கள் தேகமற்ற தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தியை பெற வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, சரீர உணர்வை விடுவதற்காக நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் நான் இந்த சரீரத்தில் இல்லை, இந்த சரீரத்தில் இருந்து இறந்து விடுபட்டவனாக இருக்கிறேன் என்பது போன்று பயிற்சி செய்ய வேண்டும். சரீரமில்லாமல் ஆத்மாவை பாருங்கள். சரீரமற்ற, சரீரமில்லாத அந்த ஆத்மாவை மட்டும் பார்ப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். இரண்டாவதாக, ஒருபோதும் எவருடைய சரீரத்தின் மீதும் நீங்கள் அசைவைக்கக்கூடாது. யாருடைய சரீரத்தின் மீதும் பற்றுதல் வேண்டாம். விதேகியாகிய ஒரே ஒரு தந்தையிடம்தான் அன்பு வைக்க வேண்டும். அவர் ஒருவரிடம்தான் புத்தியோகத்தை ஈடுபடுத்த வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக ஆக்கி எப்பொழுதும் பிராப்தியில் நிறைந்தவர்களாக ஆகக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள். பிராமண ஜென்மத்தில் என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ அனைத்து பொக்கிஷங்களையும் நல்ல சஃபல் பண்ணுங்க. பயனுள்ளதாக ஆக்கி கொண்டு ஒவ்வொரு அடியிலும் எல்லா விதமான பிராப்திகளினாலும் நிரம்ப பெற்றவர்களாக இருக்கக்கூடிய திருப்தி நிறைந்த ஆத்மாக்களாக, திருப்தி மணிகளாக ஆகுங்கள். திருப்தியாக இருப்பது பிராமண வாழ்க்கையில் எல்லாவற்றை விட மிக பெரியதிலும் பெரிய பொக்கிஷமாகும். திருப்தியாக இருப்பது இந்த பிராமண வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு பொக்கிஷமாகும். எங்கு எல்லா விதமான பிராப்திகள் இருக்கின்றனவோ அங்கு சதா திருப்தி இருக்கிறது. திருப்திக்கான ஆதாரம் எல்லா விதமான பொக்கிஷங்கள் இருக்கணும். மேலும் எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு எல்லாமே இருக்கிறது. யார் திருப்தியின் ரத்தினங்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சதா திருப்தியின் ரத்தினங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பிராப்தி சுரூபம் ஆவார்கள். அவர்கள் அனைவரும் பிராப்தி சுரூபமாக இருப்பார்கள். அடைய வேண்டியதை அடைந்துவிட்டோம் என்பது அத்தகைய ஆத்மாக்களுடைய பாடலாகும். எதை அடைய விரும்பினேனோ அதை நான் அடைந்து விட்டேன், இனி அடைவதற்கு ஒன்றுமே இல்லை என்பது அந்த திருப்தி நிறைந்த ஆத்மாக்களுடைய பாடலாகும். இத்தகைய பாடல்தான் அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். இதுபோல அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவராக ஆவதற்கான விதி என்னவென்றால், இப்போ எல்லா விதமான பிராப்தி இருந்தால் தான் திருப்தி வரும். திருப்தி இருக்கிறப்ப அவங்க வந்து அடைஞ்சதா அடைஞ்சிட்டேன்னு பாடிட்டே இருப்பாங்க அந்த பாடலை. ஆக அந்த எல்லா விதமான பிராப்தியில் பொக்கிஷங்கள் நிரம்பி ஆத்மாவாக ஆவதற்கான விதி என்ன? பாபா என்ன சொல்கிறாரு? அனைத்து பிராப்திகளினாலும் நிறைந்த ஆத்மாவாக இருப்பதற்கான விதி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்துவது. ஏனெனில் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக ஆக்குவீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் உள்ள பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே போகும். பயனுள்ளதாக ஆக்கும் பொழுது, ஈடுபடுத்தும் பொழுது அது பெருகிக்கொண்டே போகும். ஸ்லோகன். யார் எப்பொழுதும் அவகுணங்கள் என்ற கற்களை உட்கொள்ளாமல் நல்லது என்ற முத்துக்களை உட்கொள்கிறார்களோ அவர்களே புனிதமான அன்னப்பறவை ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.